Hi, Dr. Lavanya here. Swaram for Film Songs is 75th episode. In the series, we will talk about film songs in Swaram. And in one episode, we will talk about one doubt. In the episode, we will talk about one. நீங்க வந்து அடிக்கடி வந்து ஒரிஜினல் சாங் வந்து சீல இருக்கு ஆனா நான் வந்து பீல பாடுறேன், ஒரிஜினல் சாங் வந்து ஏல இருக்கு ஆனா நான் டீல பாடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன இது, ஏன் அப்படி டிஃப்ரெண்டா பாடுறீங்க, ஆர் ஏன் வந்து அதை ஒரே இதுல பாடக்கூடாது, ஆர் ஏன் அதை வித்தியாசமா பாடணும் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஒரு பிராட் பேஸ் இது வந்து ஏபிசி எல்லாம் என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நத்திங் பட் ஒரு ஸ்ருதி. சோ நம்ம சொல்றோம் இல்லையா, அஞ்சு கட்டல பாடுறோம், ஆறு கட்டை அப்படின்றோம் இல்லையா. சோ அஞ்சு கட்டைனா அது ஜி, ஆறு கட்டனா அது வந்து ஏ அப்படின்ற ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அது கர்நாடிக் மியூசிக்ல. சோ நம்ம ஸ்வரஸ்தானங்கள் பாடும்போது நமக்கு ஒரு அந்த சாவோட பேஸ் வேணும். சான்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியும், அதெல்லாம் தான் அந்த ஸ்ருதி. இப்போ ஏன் அதை மாத்தி பாடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட கோர் கான்செப்டே என்னன்னா, அந்த ஸ்வரங்கள்ல நான் அந்த பாட்டை நான் சொல்லிக் கொடுக்கணும், அது வந்து உங்களுக்கு புரியணும், அந்த ஸ்வரங்கள் புரியணும், நீங்க ஸ்வரத்துல பாடணும், அது வழியா பெனிஃபிட் ஆகணும், ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்லஸ் வந்து அந்த ஸ்வரத்தை வாசிச்சு பெனிஃபிட் பண்ணணும், அது ஒண்ணு. செகண்ட் திங் இஸ், பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இப்போ இப்பதான் கத்துக்கிறாங்க அப்படின்னா கூட தே ஷுட் பி ஏபிள் டு ரிப்பீட் இட். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி ஸ்ருதியில இருந்தா அது வந்து ரிப்பீட் பண்றதுக்கு அவங்களுக்கும் சௌரியமா இருக்கும். பிளஸ் நம்ம மூணு வகையான சாங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மேல் சோலோஸ் இருக்கு, டூஎட்ஸ் இருக்கு, ஃபீமேல் சோலோஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் என்னாலையும் பாட முடியாது. இப்போ மேல் சோலோ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்து ஃபீமேல் பிச்சால பாட முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச், பிகாஸ் இது வந்து திஸ் இஸ் நாட் இப்போ ஒரு கரோக்கியோட நான் பாடுறேன், ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட பாடுறேன்னா நான் ஒரிஜினல் பிச்சை தான் பாடியாகணும். ஸோ இப்போ வந்து அதெல்லாமும் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஐம் டோட்லி ஆன் மை ஓன். ஸோ என்னோட கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் நான் பாடுறேன், கம்ஃபர்டபுள் ஃபார் பீப்புள் ஆல்சோ டு ரிப்பீட். ஸோ நிறைய பேர் வந்து சில சாங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹையாக இருக்கேன், நான் ரிப்பீட் பண்ண முடியல, கொஞ்சம் பிச்சை கம்மி பண்ண முடியுமா, ஒரு பிச்சை ஏற்ற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ கம்ஃபர்டபுள் பிச், ஸோ தட் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸ்ருதியோட பாடுறதுக்கு, அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஸோ பிகாஸ் இது வந்து வி ஆர் நாட் கோயிங் ஃபார் எனி காம்படிஷன் ஆர் எனி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ கம்ஃபர்டபுள் பிச்சில் எடுத்து நம்ம வந்து அந்த பிச்சில், அதாவது ஏ ஆர் பி ஆர் சி வாட் எவர், அந்த பிச்சில் வந்து நான் அதை பாடிட்டு இருக்கேன். பிளஸ் என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, எந்த பிச்சில் நீங்க பாடினாலும் ஸ்வரம் மாற போறது இல்லை. ஸோ இப்போ நான் பாடுற ஸ்வரங்கள் எந்த பிச்சில் பாடினாலும் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி த சேம். ஸோ நீங்க யூ கேன் டேக் இட், நான் எந்த பிச்சில் பாடினாலும் உங்களுக்கு அவ்வளோ கிடையாது, நீங்க அந்த ஸ்வரங்கள் எடுத்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துன்னு உங்க கம்ஃபர்டபுள் பிச்சில் நீங்க பாடிக்கலாம். ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் ஸ்வரம்ன்றது. ஸோ வித் தட் நோட் வி வில் கோ, பிகாஸ் வோக்கல் ரேஞ்ச் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட வோக்கல் ரேஞ்ச் வந்து நான் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒர்க் ஷாப்லையும் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ன்றது என்னன்னா, தி வாய்ஸ் கல்ச்சர் அண்ட் லைட் மியூசிக் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வாய்ஸ் கல்ச்சர். ஸோ இந்த வோக்கல் ரேஞ்சுனா என்ன, இப்போ ஹை பிச் பாடணும்னா கம்ஃபர்டபுளாக பாடணும் எப்படி பாடுறது, ஆர் வந்து உங்கள் ரேஞ்சஸ் பற்றி கண்டுபிடிக்கிறது, செஸ்ட் வாய்ஸ்னா என்ன, ஹெட் வாய்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசுறது, ப்ளஸ் ஒரு பாட்டு எடுத்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பாடுறது, ப்ளஸ் வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸசைஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே வரும் ஒர்க் ஷாப்பில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 21st வர சண்டே வந்து இந்தியன் டைம் 5 to 7:30 நடக்க போகிறது. ஸோ இன்கேஸ் யூர் இன்ட்ரெஸ்ட், தேர் இஸ் அ நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணது, முக்கியமாக என்னோட ஸ்டூடெண்ட் மதன் அப்படின்ட்டு என்னோட லைவ் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸில் லைவ் கிளாஸ் வந்து சென்னை வேளச்சேரியில் நடக்கிறது, டேலண்ட் ஸ்டுடியோன்னு ஒரு இடத்துல. ஸோ அதில் வந்து அதில் இருக்கிற மிஸ்டர் மதன் அப்படின்ட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டேலண்ட் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ, பிகாஸ் ரொம்ப வருஷமாக அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ லவ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக மதன் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் பிகினிங்லே வந்துட்டார், அண்ட் வென் ஈ கேம் ஹியர் அவர் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷர் டு மியூசிக். இங்கே வந்து தான் அவர் கற்றுக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சார். ஸோ அப்போ வரைச்சே ரொம்ப பேசிக் லெவலில் இருந்தார். ஸோ வாட் லைட் மியூசிக் ட்ரைனிங் ஆர் வாட் இந்த வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸசைசஸ் ஒருத்தருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் மதன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவருக்காக இந்த பாட்டு என்னவென்று சொல்வதம்மா அப்படின்ற ஒரு சாங், ராஜகுமாரன் பட்லேங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இதோட ஒரிஜினல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் ஏ. ஓகே, ஸோ இது வந்து மேல் சாங். ஸோ அந்த ஒரிஜினல் பிச்சில் என்னால் ஆப்வியஸ்லி பாட முடியாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அ கம்ஃபர்டபுள் பிச் டி ஷார்ப். சரி, இது என்ன அப்படின்றது உங்களுக்கு பாடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பல்லவி பாடுறேன், அதுக்கப்புறம் வீல் கொடுத்து ஸ்வரம். என்னவென்று சொல்வதம்மா
வஞ்சியவள் தீரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகு அந்த மஞ்சள் நீரித்தவளை என் நெஞ்சில் நீரித்தவளை நான் என்னென்ன சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வா ஆத்மீகம் காணாத பாய்நிலா இந்த பூலோகம் பாராத தென்னிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் திரழகு அந்த மஞ்சள் நீரித்தவளை என் நெஞ்சில் நீளித்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ எஸ்பிபி சார் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு ராஜா சார் மியூசிக்ல ஆப்வியஸ்லி சோ வீல் கோ டு தி ஸ்வரம் ஆஃப் தி சாங் சா இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா ஸோ சா தி லோவர் ஆக்டிவ் பால உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனிஷியலி நம்ம எந்த ஆக்டிவ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஸோ அந்த இன்வெர்டட் அந்த கமாஸ் இருக்கு அது வந்து நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன்னா அந்த இப்போ பார்க்க முன்னாடி அந்த அந்த சிங்கிள் கோலான் போட்டிருந்தேன்னா அது வந்து லோவர் ஆக்டிவ் அந்த நோட்டுக்கு அப்புறம் இந்த டபுள் கோலான் மாதிரி போட்டிருந்தேன்னா அது வந்து ஹையர் ஆக்டிவ் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு பத ச சரீரி சத பாகா காக சகாரிரி பத ச சரீரி சத பாகா காக சகாரிரி பாப்பா பாதானி க பாப்பா மா பாப்பா க பாப்பா தானி க பாப்பா க பாப்பா க பாப்பா க பாப்பா மரி மக சகரி நிரி சத தத சாரா க பாப்பா க பாப்பா மரி மக சகரி நிரி சத சானி ரி நி த ப பத ரச சா சச சா நிச நிரத பத நீ பத ரச சா சச சா நிறி நிரத பத நீ ச ச ச கிரி ச ச ச ச நீ நீ நி ச கிரி ச ச ச சா சா ச ச கிரி ச ச ச ச ரி நிச நீ நீ நி ச கிரி ச ச ச சா சோ திஸ் இஸ் த வெரி பியூட்டிஃபுல் என்னவென்று சொல்வதம்மா ட்ரை பண்ணி பாருங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு சங்கராபரணம் ஃபீலில் தான் வரும் பட் அந்த சரணமில் ஒரு இடத்துல மட்டும் அந்த கா அண்ட் கா பெரிய கா அண்ட் சின்ன கா காம்பினேஷனில் உங்களுக்கு வரும் ஸோ அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க பாக்கி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் வேற எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒர்க் ஷாப் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் இந்த நம்பர் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஐ வில் சீ யூ வெரி சூன் இன் அ வெரி பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் பை டில் தென்